மணி ரெண்டாயிருச்சே, இருட்டத்துக்குள்ள திரும்பிடலாம்ல. பாரஸ்டர் சொன்னாரு, நீங்க போகிறத தலையே கொஞ்சம் கொஞ்சம் இருட்டத்துக்குள்ள வந்துருக்காங்க. அந்த காலத்துல இன்னும் ஆட்கள் வரதே ரொம்ப கம்மியா தானே சார். எல்லாருக்கும் கிணத்துல தண்ணி கொஞ்சம் இடக்குற இடத்துல வந்து அந்த அதிரடிப்படை வந்து விவசாயத்தை தான் கலந்துறாங்க. இப்ப நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்துல முதுகுடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கும். இது ஒரு டிரைபல் வில்லேஜ். இங்க நம்ம கூட வந்து தோழர் விபி குணசேகரன் ஐயா அவங்க இருக்காங்க. புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி பழங்குடி மக்களை வெளியேற்றாங்க அப்படின்னு முதுகுழி கிராமத்துக்கு போய் நாம கொடுத்த 4 எபிசோட் வீடியோவும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க கேட்ட ஒரு கேள்வி, அந்த பழங்குடி மக்களோட ஒரு 4 வார்த்தை பேசிருக்க கூடாதா அப்படின்னு. உங்கள சில பேர்கிட்ட பேசவும் செஞ்சோம், ஆனா அவங்களோட கஷ்டத்தை கூட சொல்ல தெரியாத ரொம்ப அப்ராணியா இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு நாம போய் சென்று அடைவதே பெரும்பாடா தான் இருந்தது. ரோடுக்கு மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க, ரோடு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மலை மேல நம்ம பார்த்த ஜனங்க நம்மள உபசரிக்கிறதுக்காக ஒரு குச்சிய வச்சு மாங்காய் அடிச்சு கொடுத்த ஸ்டைலே தனி. முதுமலை புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்கிற பகுதி இது. இப்போ இங்கே இருக்கிற மக்களையும் வந்து வெளியில் நீங்கள் வந்துடணும், உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும், இங்கே மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டு, வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை, ஆகவே உங்களுக்கு நாங்கள் வந்து இழப்பீடு கொடுத்து வெளியில் வர்றோம், கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கிருந்த மக்களை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த பிறகு பழங்குடிகள் விதர்காடு அப்படிங்கிற இடத்துல திரும்பவும் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. எங்களை சட்ட விரோதமா ஏன் காட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க, நாங்க திரும்பவும் எங்க காட்டுக்கே திரும்ப போறோம் அப்படின்னு ஓங்கி ஒலிக்க போகுது அந்த குரல். அங்க குடுக்குற லேண்டுக்கு பட்டா எல்லாமே குடுத்துறாங்க. நாம பேட்டி எடுத்த இடம் காட்டு நாயகர் சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வசிக்கிற வீடு. வனத்துறையினுடைய பிரஷரையும் மீறி காட்டை விட்டு நாங்க வெளியே போக மாட்டோம் அப்படின்னு இன்னும் அங்கேயே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து வெகு தூரம் நடந்து அப்புறம் பஸ் பிடிச்சி போய் பள்ளியை சேர்ந்து படிச்சுட்டு வர குழந்தைகளும் இங்க இருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம தோழர் குணசேகரன் ஐயாவோட இங்க இருந்து தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம பின்னாடி உட்காந்துருக்கவங்க வந்து காட்டு நாயக்கர் அப்படிங்கிற பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. கேணு கண்டு வந்து வித்துட்டு தான் நம்ம வைத்திய குளத்து வேலைக்கு சொன்னா வேலைக்கு போயிடுவோம், அப்படித்தான் நாங்கள் பழக்கம். காட்டுக்கெல்லாம் போனா ஒரு வாரம் ரெண்டு வாரம் எல்லாம் அவங்க தங்கியிருக்கும். தங்கியிருந்துட்டு அந்த தேனெல்லாம் கண்டுபிடிச்சி தேனல் எடுத்து அப்படி வந்துடுவோம். இல்ல ஒரு வாரம் தங்கிப்பீங்க அப்படிங்கிறீங்கல்ல, எங்க தங்குவீங்க? இந்த காடையில கொஞ்சம் வெட்டி அங்கே தூங்கிடுவோம். யானை புலி சிறுத்தை எல்லாமே இருக்குன்றாங்க, உங்களுக்கு பயமா இருக்காதா? பயம் இருக்காது, இந்த அப்படி பழக்காச்சு. நீங்க எப்பயாவது வெளியில வந்திருக்கீங்களா, சமவெளி பகுதிக்கு வந்திருக்கீங்களா? இதுவரைக்கும் மேடம் நாங்க வெளியில போனது இல்லை மேடம். ஆனா நான் எங்களுக்கு இங்கேயே எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்து நாங்க இங்கேயே இருக்கோம் மேடம். அது என்னோட மனசுல வெளியில போன பிள்ளைங்களா இருக்காங்க மேடம், வெளியில இந்த மாதிரி தப்பான முறையில எல்லாம் நடத்துவாங்க, அதனால இந்த இங்க இருந்த அத மாதிரி யாருக்கும் சைடு சைடு போனாலும் பயம் இல்லாம நடக்கலாம். எத்தனை மணிக்கு வேணாலும் போனோம். ஆனா யானையோட தொந்தரவும் புலியோட தொந்தரவும் மட்டும்தான் மேடம், நான் மனுஷனோட தொந்தரவும் இல்லை மேடம். காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சு, வேலை இல்லாம இருந்தா நாங்க வீட்டிலே தான் இருக்கோம் மேடம். அப்படின்னா தேனுக்கு அந்த மாதிரி வேறதுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு. இங்க என்ன இவ்வளவு வரிசையா பாட்டில் மாட்டிருக்கீங்க? யானை வழியில போகும்போது எங்களுக்கு இப்படி ஆட்டினா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். காத்துக்கு சத்தம் வரும், காத்துல அந்த யானை வந்தானே இப்படி வச்சு இப்படி பிடிச்சானா எங்களுக்கு சத்தம் கேக்குமே, இப்படி கேட்டிருந்தாலும் நம்ம வெளியே வந்து பார்த்தேன்னா யானை வந்தா கூட தெரிஞ்சிடும். அப்ப என்ன பாத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பாத்துட்டா நானும் அது ரோட்ல வந்து போயிருந்தானே சத்தப்படுறேன், வீட்டுல இருப்போம். புலி சிறுத்தை எல்லாம் வந்திருக்கோம், எல்லாம் வந்திருக்கு. ஆனா நம்ம வீட்டுல நின்றுதான் பாப்போம், ஆனா பக்கம் போக முடியாது, வீட்டுல வந்து பாத்துருவோம். அது பாட்டுன்னு வந்துட்டு இந்த பக்கம் போயிடுமா? போயிரும்.
குரலற்றவர்களின் குரலாக பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்ல கூட தெரியல. இதோ இந்த மாதிரி தோழர்களால தான் இவங்களுடைய குரல் வந்து டெல்லி வரைக்கும் ஒலிக்குது. இப்ப இவர் எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சியும் முழு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இவர் கூட பேசின இந்த விஷயம் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவை கொடுத்துருக்கு. நிறைய விஷயங்கள் யோசிக்கவும் தோணுது. நன்றி, வணக்கம்.